ஒன்று அரசர்கள் 22 அதிகாரம். இறைவாக்கினர் மீக்காயா ஆகாபை கண்டித்தல். 3 ஆண்டுகளாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் 3 ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்து இஸ்ரேல் அரசனான ஆகாபை காண வந்தான். இஸ்ரேல் அரசன் தன் அலுவலர் நோக்கி, ராமோத்து கிளையாது நமக்குரியது என்று அறியீர்களோ? ஆயினும் அதை சிரியாவின் மன்னனிடமிருந்து கைப்பற்றுவதற்கு ஏதும் நாம் செய்யாதிருக்கிறோமே என்று கூறியிருந்தான். எனவே அவன் யோசபாத்திடம், ராமோத்து கிளையாதோடு போரிட என்னோடு வருகின்றீரா என்று கேட்டான். அதற்கு யோசபாத்து இஸ்ரேல் அரசனை நோக்கி, உம்மை போலவே நானும் தயார். உம் மக்களைப் போலவே என் மக்களும், உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றான். யோசபாத்து மீண்டும் இஸ்ரேல் அரசனை நோக்கி, ஆண்டின் வாக்கு யாதென்று இன்று நீர் கேட்டறிய வேண்டும் என்றான். அப்பொழுது இஸ்ரேல் அரசன் ஏறக்குறைய 400 பொய் வாக்கினரை கூட்டி வர செய்து அவர்கள் நோக்கி, நான் ராமோத்து கிலையாதின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், போகலாம், அரசராகி உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றனர். பின்பு யோசபாத்து, ஆண்டின் திரு வாக்கினருள் ஒருவரேனும் இல்லையா? அவரிடம் இது பற்றி நாம் கேட்டறியலாமே என்றான். அப்போது இஸ்ரேல் அரசன் யோசபாத்தை நோக்கி, இம்லாவின் மகன் மீக்காயா என்னும் ஒருவன் இருக்கிறான். அவன் மூலம் ஆண்டவரை கேட்டறிந்து கொள்ளலாம். ஆனால் அவனை நான் வெறுக்கிறேன், ஏனெனில் அவன் நல்லதை என்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைக்கிறான் என்றான். அதற்கு யோசபாத்து, அரசே, நீர் அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஒரு அன்னகனை கூப்பிட்டு, இம்லாவின் மகன் மீக்காவை விரைவில் அடித்து வா என்றான். இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசன் யோசபாத்தும் சமாரியாவின் வாயில் மண்டபத்தில் அரச உடை பூண்டு தம் தம் அரியணையில் வீற்றிருந்தனர். எல்லா பொய் வாக்கினரும் அவர்களுக்கு முன்பாக வாக்குறுத்திக் கொண்டிருந்தனர். கெனானாவின் மகன் செதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து, இவற்றால் நீர் சிறியரை குத்தி அவர்களை அடித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகின்றார் என்றான். அவ்வாறே மற்றெல்லா பொய் வாக்கினரும் வாக்குறுத்திக் கொண்டிருந்தனர். ராமோத்து கிளையாதை தாக்குவீர், வெற்றி கொள்வீர், ஏனெனில் அரசராகி உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றனர். மீக்காயாவை அழைக்க சென்ற தூதன் அவரிடம், இதோ இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே இறை வாக்குரைத்துக் கொண்டிருக்கின்றனர். உம் வாக்கு அவர்களது வாக்கை போல் இருக்கட்டும், அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான். அதற்கு மீக்காயா, ஆண்டவர் மேலானை, ஆண்டவர் என்னிடம் சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார். அவர் அரசன் முன் வந்து நிற்க அவன் அவரை நோக்கி, மீக்காயா, நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான். அதற்கு அவர், போகலாம், வெற்றி கொள்வீர், அரசராகி உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றார். அப்பொழுது அரசன் அவரிடம், ஆண்டவர் பெயரால் உண்மையை தவிர வேறதையும் இன்னும் சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பது என்றான். அதற்கு அவர், இஸ்ரேல் அனைவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, இவர்களுக்கு தலைவன் இல்லை, ஒவ்வொருவனும் அமைதியாக தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி செல்லட்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரேல் அரசன் யோசபாத்தை நோக்கி, இவன் நல்லதை என்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைப்பான் என்று உம்மிடம் நான் கூறவில்லையா என்றான். மீக்காயா மீண்டும் கூறியது, ஆண்டின் வாக்கை கேளும், ஆண்டவர் தமது அரியணையில் வீற்றிருக்க கண்டேன். வானக படைத்திரல் முழுவதும் அவர் அருகில் வளத்திலும் இடத்தில் நின்றனர். அப்பொழுது ஆண்டவர் ராமோத்து கிளையாதை தாக்கி வீழ்ச்சியுறும்படி ஆகாபை தூண்டிவிடக் கூடியவன் யாரேனும் உண்டா என்று கேட்டார். அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல வேறொருவன் வேறொன்றை சொன்னான். இறுதியாக ஓர் ஆவி ஆண்டவர் முன் வந்து நின்று, நான் அவனை தூண்டிவிடுகிறேன் என்றது. அதற்கு ஆண்டவர், அது எப்படி என்றார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய போலி இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் இருந்து கொண்டு போய் உரைக்கும் ஆவியாயிருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய், போய் அப்படியே செய் என்றார். ஆதலால் இங்குள்ள உம்முடைய எல்லா போலி இறைவாக்கினரும் உம்மிடம் பொய் சொல்லும்படி ஆவியை ஆண்டவர் ஏவியிருக்கிறார். ஆண்டவர் உமக்கு தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார் என்றார். அப்பொழுது கெனானாவின் மகன் செதேக்கியா மீக்காவின் அருகே வந்து அவரை கன்னத்தில் அறைந்து, ஆண்டவரின் ஆவி உன்னிடம் பேசும்படி எப்படி என்னை விட்டுவிட்டு வந்தது என்று கேட்டான். அதற்கு மீக்காயா, நீ உன் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளன்று அதை தெரிந்து கொள்வாய் என்றார்.
அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் கட்டளையிட்டது. மீக்காயாவை கைது செய்து அவனை நகரின் ஆளுநன் ஆமுனிடமும் அரசன் மகன் யோவாசிடமும் இழுத்து செல்லுங்கள். நீங்கள் அரசர் கூறுவது இதுவே, போரை முடித்து நலமாயினான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள். இவனுக்கு சிறிதளவு அப்பமும் தண்ணீருமே கொடுத்து வாருங்கள் என்றும் கூறுங்கள். அப்பொழுது மீக்காயா, நலமாய் நீ திரும்பி வந்திரானால் ஆண்டவர் என் மூலம் பேசவில்லை என்பது பொருள். அனைத்து மக்களே, நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆகாபின் சாபு. பின்பு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசன் யோசபாத்தும் ராமோத்து கிளையாதை நோக்கி சென்றனர். இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி, நான் மாறுவிடம் பூண்டு போர்க்களத்திற்கு வருவேன், ஆனால் நீர் அரச உடை அணிந்து கொள்ளும் என்று சொன்னான். அவ்வாறே இஸ்ரேலின் அரசன் மாறுவிடம் பூண்டு போர்க்களம் புகுந்தான். இப்படியிருக்க சிரியாவின் மன்னன் தன் 32 தேர்ப்படை தலைவர்களை நோக்கி, நீங்கள் சிறியோர் பெரியோர் யாரிடமும் போரிடாமல் இஸ்ரேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசன் என்று நினைத்து அவனை தாக்குவதற்காக அவன் மேல் பாய்ந்தார்கள். அப்பொழுது யோசபாத்து பெரும் கூக்குரலிட்டான். அதனால் அவன் இஸ்ரேலின் அரசன் இல்லை என்று கண்டுகொண்ட தேர்ப்படை தலைவர்கள் அவனை மேலும் தொடரவில்லை. ஆயினும் ஒருவன் வில்லை நானேற்றி சரியாய் குறிவைக்காது அம்பை எய்தான். அது இஸ்ரேல் அரசனது கவசத்தின் இடைவெளியை பாய்ந்தது. எனவே அவன் தன் தேரோட்டை நோக்கி, தேரை திருப்பி போர் முனி நின்று வெளியே என்னை கொண்டு போ, ஏனெனில் நான் காயமுற்றிருக்கிறேன் என்றான். அன்று முழுவதும் போர் தீவிரமாய் இருந்ததால் தேரிலேயே சிறியருக்கு எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டான். அவனது காயத்திலிருந்து இரத்தம் வழிந்து தேரின் அடித்தளத்தை நினைத்தது. அன்று மாலையே அவன் இறந்தான். கதிரவன் மறைந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் தம் நாட்டுக்கும் தம் நகருக்கும் திரும்பட்டும் என்ற குரல் படை முழுவதும் எதிரொலித்தது. இவ்வாறு அரசன் இறந்து சமாரியாவிற்கு கொண்டு வரப்பட்டான். சமாரியாவில் அவனை அடக்கம் செய்தனர். சமாரியா குலத்தில் அவனது தேரையும் கவசத்தையும் கழுவினர். ஆண்டவன் வாக்கின்படியே நாகில் அவனது இரத்தத்தை நக்கின. ஆகாபின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும், அவன் மாளிகை கட்டியதும் பல்வேறு நகர்களை எழுப்பியதும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பிட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஆகாபு தன் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் அவன் மகன் அகசியா அரியணை ஏறினான். யூதாவின் அரசன் யோசபாத்து. இஸ்ரேல் அரசன் ஆகாபு ஆட்சி தொடங்கி 4 ஆண்டில் ஆசாவின் மகன் யோசபாத்து யூதாவின் அரசனானான். யோசபாத்து ஆட்சி தொடங்கிய போது அவனுக்கு வயது 35. அவன் 25 ஆண்டுகள் எருசலேமில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான். சில்கியின் மகளான அசுபா என்பவளே அவனுடைய தாய். அவன் தந்தை ஆசாவின் வழிகள் அனைத்திலும் நடந்தான். அவற்றில் நின்று அவன் பிறழவில்லை. ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து கொண்டான். ஆயினும் அவன் தொழுகை மேடைகளை உடைத்தெறியவில்லை. மக்கள் அம்மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தனர். யோசபாத்து இஸ்ரேலின் அரசனுடன் நல்லுறவு கொண்டிருந்தான். யோசபாத்தின் பிற செயல்களும் அவன் காட்டிய வீரமும் அவன் புரிந்த பொருள்களும் யூதா அரசின் குறிப்பிட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அவன் தந்தை ஆசாவின் காலத்தில் எஞ்சியிருந்த விலை ஆடவர்கள் ஒருவரும் நாட்டில் இராதவாறு யோசபாத்து அவர்களை ஒழித்து கட்டினான். அப்போது ஏதோமில் மன்னன் இல்லாததால் ஒரு பிரதிநிதியே மன்னனாயிருந்தான். யோசபாத்து தங்கம் கொண்டு வருவதற்காக ஓபிருக்கு செல்லும் தர்சீசு கப்பல்களை கட்டினான். ஆனால் அவை அங்கு போய் சேரவில்லை, ஏனெனில் அவை எசியோன் கெபரில் உடைந்து போயின. அப்போது ஆகாவின் மகன் அகசியா யோசபாத்தை நோக்கி, என்னுடைய பணியாளர் உன் பணியாளரோடு கப்பில் செல்லட்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஆனால் அதற்கு யோசபாத்து இணங்கவில்லை. இஸ்ரேல் அரசன் அகசியா. யோசபாத்து தன் மூதாதையுடன் துயில் கொண்டு தாவீதி நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மகன் யோராம் அவனுக்கு பின் அரியணை ஏறினான். யூதாவின் அரசன் யோசபாத்தின் 17 ஆட்சியாண்டில் ஆகாபின் மகன் அகசியா இஸ்ரேலின் அரசனானான். அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் மீது 2 ஆட்சி செலுத்தினான். அவன் ஆண்டவன் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து தன் தந்தையின் வழியிலும் தம் தாயின் வழியிலும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி நெபாட்டின் மகன் யெரொபோவாமின் வழியிலும் நடந்தான். மேலும் அவன் பாகாலையும் வணங்கி வழிபட்டு எல்லாவற்றிலும் தன் தந்தை வழி நின்று இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு சினமூட்டினான்.